புத்தர் பிறப்பிற்கு 80,000 வருடங்களுக்கு முன் இந்த உலகத்தை கொடூரமான மிருகங்கள் வம்சாவழியாக ஆண்டு வந்தன. தனது இனத்தை பெருக்கி பலம் கொண்டவையாக திகழ அவை பெரும் முயற்சி செய்தன. அந்த மிருகத்தின் சக்திகள் அனைத்தும் அதன் நகத்தில் இருந்ததை அறிந்து அதனால் பாதிக்கப்பட்ட மக்கள் சாமர்த்தியமாக அந்த மிருகத்தை அழித்ததோடு அதன் நகத்தையும் வெட்டி எடுத்து புதைத்துவிட்டன. அதன் பிறகு அந்த மிருகத்தின் இனம் சிறிது சிறிதாக அழியத் தொடங்கியது. அப்பொழுதுதான் ஒரு புதிய மிருகம் அவதாரம் எடுத்தது. அதற்கு மிக அற்புத சக்தி கொண்ட இறக்கைகள் முளைத்திருந்தன. அனைத்து இனங்களையும் தன் காலடியில் விழ வைத்தது. அதன் குரல் இடியென முழங்கியது. தன் இன ஆட்சியை நிலைநிறுத்த மற்ற இனங்களை அழிக்கத் தொடங்கியது. அமைதியான உலகில் புயல் வீசத் துவங்கியது. இரத்த ஆறு பெருக்கெடுத்து ஓடியது. புதைக்கப்பட்ட அதி அற்புதமான சக்தி வாய்ந்த அந்த நகத்தை தேடி இன்றும் அந்த மிருகம் அலைந்து கொண்டிருக்கிறது. 10,000 வருடங்களுக்கு பிறகு ஒரு நாள் உங்களுக்கு
கிடைச்சிருச்சு. நான் தேடி வந்தது கிடைச்சிருச்சு. அதை எடுத்துக்கிட்டு தான் வருவேன். டாக்டர் வேண்டாம், இதுக்கு மேலே இங்கே இருந்தால் நம்ம உயிருக்கு அவசரம். வேண்டாம், சொன்னா கேளுங்க. நீ செத்து என் ஆராய்ச்சி வாழ வச்சுட்ட. எனக்கு மட்டும் எப்படிடா தெரியும்? உடம் மாங்கா, உன்னை போய் கேட்ட பாரு என்ன சொல்லணும். நீ போய் படுத்துங்க, அதுக்கு தான் லாய்க்கு. யாரு யார மாங்கன்ற? ரொம்ப ஓவர உழைக்காத. சேட்டலைட் வழியா வரதுல இதுல டைரக்டா ரெக்கார்ட் ஆயிக்கும். ஏய், இது எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி வச்சுட்டு போய் படுத்துங்க, எல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். நான் சொல்றதை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறியா? இதை எப்படி கிளியர் பண்றதுன்னு எனக்கு தெரியலையே. இந்த ஒரு விரலை வச்சு இப்படி அமுக்குனா கிளியர் ஆயிடும். இத பெரிய மேட்டர்னு பேசிக்கிட்டு இருக்கேன். ஐயோ, எதையோ அமைக்கி என் உயிர் எடுக்கிறதுக்குனே வந்திருக்கானே. இப்ப என்ன பண்ணுவேன்? ஏன்டா அப்படி பண்ண? ரொம்ப ஓவரா பண்ணதுடா. உடஞ்ச வேற வாங்கிக்கலாம். போடா சோம்பேறி, எதுல விளையாடணும்னு இல்ல. ஐயோ, 100 ரூபா சம்பளத்துக்கு 1000 ரூபாய்க்கு வேலை பார்ப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்படி ஆகுறதுக்கு சான்ஸே இல்ல. மேலதிகாரி கேட்டா என்ன பதில் சொல்லுவேன்? உடஞ்சிருச்சுன்னு சொல்லு. உனக்கு என்ன, நீ சொல்லிடுவ. Thank you.
தெரோபோட்ஸ் டைனோசரோட பாரப்படிவங்களோட படங்கள் தான் இது. 200 மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி இது வாழ்ந்ததுக்கான ஆதாரம் இருக்கு. இந்த இனம் தான் பிற்காலத்துல ஒரு காலத்துல இது உலகையே ஆட்டி படைக்கக்கூடிய சக்தி வாய்ந்த மிருகமா இருந்துச்சு. குவார்டினரி ஏஜ், அதாவது மனுஷங்க உருவான காலம் வரைக்கும் இதுவும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இது வளர்ச்சி அடைஞ்சு கொரில்லா குரங்கா உருமாறி நம்மோட முன்னோர்களா 2 மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி வாழ்ந்ததுக்கும் ஆதாரம் இருக்கு. இதை எப்படி இவ்வளவு உறுதியா சொல்றேன்னா, 50,000 வருஷங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த மனுஷங்க இத பாத்திருக்காங்கன்னு ஆராய்ச்சியில சொல்லியிருக்கு. இந்த இனம் உருவாகி ஏறத்தாழ 50 வருடங்கள் இருக்கும். இதோட முழு வடிவு எப்படி இருந்ததுன்னு யாராலையும் சொல்ல முடியல. என்ன பண்ணலாம் எங்க அம்மா இந்த நாட்டை சேர்ந்தவங்க தான், எங்க அப்பா தான் இத்தாலி சேர்ந்தவர். சோ இந்த நாட்டை சேர்ந்தவள் அப்படிதானே? அதுல என்ன சார் ப்ராப்ளம்? இந்த பொறுப்பான வேலையை செய்யறவங்க இந்த நாட்டை சேர்ந்தவங்களா தான் இருக்கணும். எங்க கமிட்டிக்குன்னு சில சட்டத்திட்டங்கள் இருக்கு, அதை யாருக்காகவும் நாங்க மாத்த மாட்டோம். உனக்கு லைசன்ஸ் கிடையாது. சார் நான் சொல்றது தயவு செஞ்சு கேளுங்க, என்கிட்ட எல்லா எவிடன்ஸும் இருக்கு. நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே இந்த மண்ணில தான். இந்த நாட்டுல பிறந்த எல்லாருக்குமே தேசப்பட்டு இருக்குன்னு சொல்ல முடியாது சார். எங்களுக்கு அது இல்லைன்னு சொல்ல முடியாது சார். லீனா, உன் ஆதங்கம் எனக்கு புரியுது. நீ 1000 தான் உதாரணம் சொன்னாலும் இந்த கவர்மெண்ட்டுக்குன்னு சில சட்ட திட்டங்கள் இருக்கு, அவங்க அதை ஏத்துக்க மாட்டாங்க, ஏத்துக்கவும் முடியாது. நாட்டை பத்தின கவலை இல்லையா? நீ கேட்கிற கேள்விக்கெல்லாம் இப்போதைக்கு என்னால எந்த பதிலும் சொல்ல முடியாது. மேலிடம் சொல்றதான் நாம கேட்டாங்க. அவங்கள கேள்வி கேட்கற உரிமை இங்க யாருக்கும் கிடையாது. I'm sorry, லீனா. இப்படி நீங்க சொல்லும்போது தான் கஷ்டமா இருக்கு அங்க. என்ன வேற என்ன செய்ய சொல்ற? உங்க அப்பா இத்தாலியை சேர்ந்தவர்னு நீ இந்த இடத்துல சொல்லியிருக்கவே கூடாது. அப்படி சொல்லாம இருந்திருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. நல்லது செய்யறதுக்கு யாரும் ஏன் முன் வர மாட்டேங்கிறாங்கன்னு எனக்கு இப்ப புரியுது. எங்க போனாலும் ஜாதி மதம் ஏனும்னு சொல்லி இந்த நாட்டையே முன்னேறி விட மாட்டேங்கிறாங்க. படிக்காத பாமர மக்கள் கூட இன்னைக்கு எவ்வளவோ திருந்திட்டாங்க. ஆனா படிச்சு பதவியில இருக்க அதிகாரிங்க தான் இன்னும் திருந்தவே மாட்டேங்கிறாங்க. அயல் நாட்டை சேர்ந்தவங்கன்னா தீண்ட தகாதவங்களா? எங்க அப்பா இத்தாலிய நாட்டை சேர்ந்தவருங்கிறதுக்காக அவர் அண்ணினா நினைச்சு அவர் ஆராய்ச்சியை தடுத்து அவர் அவமானப்படுத்தினாங்க. அந்த அவமானத்தையும் பொருட்படுத்தாம அதிகாரிகளுக்கும் தெரியாம அவர் தன்னோட ஆராய்ச்சியை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தாரு. அந்த ஆராய்ச்சியின் முடிவுல அவர் ஒரு அற்புதமான பறவையோட நகத்தை கண்டெடுத்தாரு. அதை எனக்கு பரிசா கொடுத்தாரு. அதுக்கப்புறம் எங்க அப்பா கொஞ்ச நாள்லயே மாரடைப்புல இறந்துட்டாரு. ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுது. உங்க அப்பா ஆரம்பிச்ச ஆராய்ச்சிய நீ பாதிலே விட்டுறக்கூடாது. நீ கண்டினியூ பண்ணணும். எந்த ரூட்ல போனா
இதை சக்சஸ் பண்ண முடியும்னு நான் சொல்றேன். அது வரைக்கும் பொறுமையா நீயும் இவனும் உங்க கடமையை செஞ்சுக்கிட்டு இருக்க, உங்க திறமையை நீங்க நிரூபிச்சு காட்டுங்க, அதையே வச்சு நாம சாதிச்சு காட்டு. ஓகே தானே? ஏய், நீ என்ன சொல்ற? எனக்கு டபுள் ஓகே. வெரி குட். ஒரு மிக அரிய வகையான டைனோசர். 1984 தான் இதோட எலும்புகளை ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது கிரெட்டேஷியஸ் தியரியோட இறுதி காலத்தை சேர்ந்தது, அதாவது சுமார் 130 மில்லியன் வருடங்களுக்கு முந்தியது. இது மிகவும் பிரம்மாண்டமான மிருகமா இருந்திருக்கணும், ஏன்னா இதுக்கு 4 கால்கள் இருக்கு. அதனால இது குவாட்ரா கேட் வகையை சேர்ந்தது. குவாட்ரா கேட், அதாவது 4 கால்கள் உள்ள மிருகம். இதோட முதுகுத்தண்டு ஹாலோவா இருக்கு, அதனால பெரிய மிருகமா இருந்தாலும் இதால வேகமா ஓட முடிஞ்சிருக்கணும். கிட்டத்தட்ட தலை தெறிக்க ஓடுறதுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி. யோசிச்சு பார்த்தா நம்மளால அது வேகத்துக்கு ஈடு கொடுத்துருக்கவே முடியாது. அதோட கழுத்து இருக்கு, அது ரொம்ப நீளமா இருக்கு, சோரோபாட்ஸ். கழுத்து நீளமா இருந்தா அந்த மிருகங்களை சோரோபாட்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த டைனோசர் அந்த வகையை சேர்ந்ததுதான். அதுவும் மத்த டைனோசர் மாதிரி கடிக்குமா? மிருகங்களுக்கும் இது தாத்தா மாதிரி. அப்படின்னா பாட்டி யாருன்னு யாரும் கேட்க கூடாது. சரி, இங்க வாங்க. இது என்னன்னு யாருக்காவது தெரியுமா? நீங்க எல்லாரும் பாத்திருப்பீங்க, நல்லா யோசிச்சு சொல்லுங்க. Come on. இதுதான் சின்ன கழுத்து இருக்கிற டைனோசர். இதோ இங்க நிக்கிறாளே, இவ மூக்கு மாதிரி சின்னதா இருக்கும். ஆனா இது ரொம்ப டேஞ்சரஸ் ஆனது. கைய கொடுத்தா 5 விரலும் காணாம போயிடும். இது இலை தழையெல்லாம் தின்னாது. இன்னும் சொல்ல போனா இத ஒரு பேப்பர் வெயிட்டா கூட நம்ம யூஸ் பண்ணலாம். இருக்கிற இடத்தை விட்டு அசையாது. அந்த லாங் நெக் டைனோசர் மாதிரி இருக்கிற பெரிய மிருகங்கள்லாம் மத்த மிருகங்களை. ஹலோ, ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட். ஹலோ, லீனா இருக்காங்களா? நான் உங்க அங்கிள் பேசுறேன். அங்கிள், நான் தான் லீனா. லீனா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். உடனே புறப்படுறியாமா? சீக்கிரம், ரொம்ப அர்ஜென்ட்மா. நீங்க எங்க இருக்கீங்க? இப்ப நான் எங்க வரணும்? நான் இப்ப பேங்காக்ல இருக்கேன். நீ உடனே கிளம்பி வரணும். உன்னுடைய உதவி எனக்கு தேவைமா, ரொம்ப அவசரம். ப்ளீஸ். ஓ, நான் இப்பவே கிளம்பினா கூட நாளைக்கு தானே அங்க வந்து சேர முடியும் அங்கிள். இல்ல லீனா, உன்னை பிக்கப் பண்ணதுக்கு ஹெலிகாப்டர் வச்சிருக்கேன். நீ வெளியே போய் பாரு. என்னன்னு புரியல. வேலையெல்லாம் நிறுத்தியாச்சு. எல்லாரையும் வெளியே அனுப்பிட்டோம். உங்களுக்கு வேற ஏதாவது உதவி தேவைன்னா சொல்லுங்க சார். தயாரா இருக்கும். வாலினா, வாட்டின், நான் சொன்னவன வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள். ரொம்ப அவசர அவசரமா எங்களை வர சொல்லி ராணுவத்தை அனுப்பி எங்களை கூட்டிட்டு வர சொல்லிருக்கீங்களே, என்ன அங்கிள்? லீனா, நான் உன்னை எதுக்காக இங்க வர சொன்னது? அதை நாங்க சொல்லிக்கிறோம் டாக்டர். லீனா,
இவர் கமாண்டர் தோஷாய். கமாண்டர், இது லீனா, இதுதான் நான் சொன்ன அந்த பையன். இவன் ரொம்ப மாதிரி இருக்கான். இவனுக்கா இவ்வளவு சீன் காட்டுனீங்க? வேலையை முடிக்க ஆள் கேட்டா வேடிக்கை பார்க்கவா கூட்டு வந்தீங்க? மிஸ்டர், ஆளை பார்த்து எடை போடாதீங்க. எப்போ அவங்க திறமை பார்த்து எடை போடுங்க. நீங்க திறமைசாலியா இருந்திருந்தீங்கன்னா நீங்க அதத்தான் செஞ்சிருப்பீங்க. நீ அதிகம் பேச. ஓட்டு, நான் வீத்திரி பேசுறேன். அது என்ன நடந்துகிட்டு இருக்குது உடனே எனக்கு தெரியப்படுத்துங்க. ரெண்டு பேரும் வந்துட்டாங்க, நாங்க இப்ப அங்கதான் வரோம். வாங்க வாங்க போலாம். நம்ம ஆட்கள் புதைப்பொருள் ஆராய்ச்சி செய்யறதுக்காக 2 மாசத்துக்கு முன்னாடி ஒரு விஷயத்துக்கு வாங்க டாக்டர். ஆமால, அது வந்து அது நான் டைரக்டா விஷயத்துக்கே வரேன். புதைப்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் ஒரு சுரங்கத்தை தோண்டும் போது இதை கண்டுபிடிச்சாங்க. இது ஒரு வித்தியாசமான மிருகத்தோட மண்டவோடு. இதோட ஒரு பகுதி தான் கிடைச்சிருக்கு, இன்னொரு பகுதி பாம் பிளாஸ்ட்ல அழிஞ்சு போச்சு. எங்க பாரு, நம்பவே முடியல. My God! அதோட தாடை பகுதியை பாத்தியா? ஏய், அதோட தலை பகுதி பாரு, ரொம்ப பெருசா இருக்குல்ல? இது தெரம்பாட்டின மாதிரி தெரியல. இத பார்க்கும் போது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த பறவை மாதிரி தெரியுது. சோ அப்படின்னா யோசிக்க வேண்டிய விஷயம். உங்களுக்கே தெரியும், இதோட தலையில ஏதோ ஒரு கொடிய மிருகம் நல்ல ஆழமா காயப்படுத்திருக்கிறதுக்கான தடயங்கள் தெரியும். என்ன காயமா? இந்த மாதிரியான நகத்தால கீறப்பட்டிருக்கு. இந்த நகை எங்க அப்பா ஆராய்ச்சி பண்ண இடத்துல இருந்து எடுத்துட்டு வந்தது. இவ்வளவு கூர்மையுடைய நகங்கள் நிறைய இருந்ததை எங்க அப்பா ஆராய்ச்சியில சொல்லியிருக்காரு. எல்லாரும் கிளம்பலாம், இப்பவே அந்த இடத்த போய் பார்க்கலாம். வாங்க. We'll be right back.
அதோ அதான் நான் சொன்ன அந்த இடம். யாரும் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. என்ன இது ராணுவ ஏறி? ஏறத்தாழ 80,000 வருஷங்கள் இருக்கணும். அங்கிள், இதை பத்தி உடனடியே ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டுக்கு சொல்லிடுங்க. அநேகமா இங்க ஒரு குகை இருக்கணும்னு தோணுது. ஏன்னா அவங்களை கேட்காம நம்ம எதுவும் செய்ய முடியாது. குகை இருக்கிறது உண்மைன்னா யாரையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. என்ன காரியம் பண்ணிட்டு இருக்கீங்க? ரொம்ப பேசுறவங்க எனக்கு பிடிக்காது டாக்டர். இந்த மாதிரி விஷயங்களை எடுத்து கவுத்தோன்னு செய்யறது நல்லது இல்ல. லீலா, நீ யார்கிட்ட பேசுற? கொஞ்ச நேரம் சும்மா இரு, உனக்கு இதெல்லாம் புரியாது. அங்கிள், இவங்க செய்யறது மட்டும் கரெக்டா? நீங்களே சொல்லுங்க. கொஞ்சம் அமைதி லீலா, சும்மா இரு. என் கையை விடுட்டீன், கையை விடு சொல்றல்ல. வா, சொல்றதுக்கு. Thank you.
சார். எங்க வேலையில யாரும் தலையிட கூடாது. நீங்க இருந்து போலாம். நான் எதுக்காக போனும்? நீங்க தான் சட்ட விரோதமா நடந்துக்கிறீங்க. அதை நிறுத்துங்க, இல்லனா மேல இடத்து சொல்ல வேண்டியதா இருக்கும். அந்த நீங்களா உங்களுக்கு எடுத்து சொல்லுங்க. சார், ஏன் ஒரு மாதிரி உட்கார்ந்துருக்கீங்க? நீங்க இன்னும் பழைய விஷயங்கள் எதையும் மறக்கல போல இருக்கு.
மறக்கக்கூடிய விஷயமா அது. என் முட்டாள் தனத்தால அதெல்லாம் ஒண்ணு இல்லை. அவனோட ஆயுஸ் அவ்வளவுதான். இதை பாத்தீங்களா, இந்த மாதிரி பண்ணா ஏன் தப்பு நடக்காது? இங்க நிச்சயமா ஏதாவது ஒரு எவிடன்ஸ் இருக்கணும். கிடைச்சா நல்லதுதான். சாரி, அந்த கேமரா பத்தியா? அதுக்கு என்ன? அதை எதுக்காக இங்க கொண்டு வந்து வைக்கணும், அதான் என்னோட கேள்வி. ஒருவேளை கேமரா நம்மள பாப்பானுங்களோ? அத பத்தி எனக்கு கவலை இல்ல, பார்த்தா பாக்கட்டும். ஏதாவது ஒரு எவிடன்ஸ் மட்டும் கிடைக்கட்டும், அப்புறம் பாரு நாம யாருன்னு உங்களுக்கு காட்டலாம். லீனா, என்ன நம்பவே முடியல. ஏலினா, நாம பார்த்த பறவையோட மண்டையோட கிருந்து இதுவா கூட இருக்கலாம். இருக்கலாம், என்ன இதுவா தான் இருக்கும். தொட்டு பாக்குறேன். இப்படி கத்துற போனா போகுது. உதவிக்கு வந்தவங்க தானேன்னு உங்களை சும்மா விட்டேன். அது எவ்வளவு பெரிய தப்புன்னு இப்ப புரியுது. உங்களை விட மாட்டேன். ஓடு, ஓடி சொல்ல. ரெடி, சுவிட்ச் ஆன் பண்ணலாம். ஓகே. பிளக் எடுத்துட்டு டைரக்டா கனெக்ட் பண்ணு. எங்க வாங்கினா சூப்பரா இருக்கு. இந்த அழ
அழகு ஆபத்து தரும் தெரியும்ல. அப்படியா, உயிரே எடுக்கும்னு சொல்றியா? நிச்சயமா, கத்தியை கையில பிடிக்காத உனக்கு இதை பத்திலாம் எதுவும் தெரியாது. அதுக்காக உங்களை மாதிரி கத்தியை கையில வச்சுட்டு உயிர் எடுக்கணும்னு சொல்றீங்களா? சும்மா கொடுங்க பிரதர், பாத்துட்டு தரேன். இந்த கத்தியை நல்லா பாரு, இதுல ஒரு சிம்பிள் போட்டிருக்கு, அதை கவனிச்சியா? இந்த கத்தி யார் கையில இருக்குதோ அவங்கள தீய சக்திகள் எதுவும் பண்ணாது. இது சாதாரண கத்தி இல்லை, அதிக சக்தி வாய்ந்தது. ஏதோ சொல்றீங்க, கேட்டுக்கிறேன். ஒரு வேலை செய்யுங்களே, ஒரே ஒரு தடவை கொடுங்களேன், பார்த்துட்டு தரேன். அது சரி, அது என்ன கழுத்துல போட்டிருக்கீங்க? பேரிச்சம் போற கொட்டை மாதிரி. இதுவா? இது நாகா. நாகாவா? என்ன சொல்றீங்க? இதோ இந்த மலைப்பாம்போட வாயில இருந்து எடுத்த பல்லு தான் அது. எவ்வளவு பெருசுன்னு பாத்தியா? கொடுங்க, கிட்ட பாக்குறேன். அப்படியே பாரு. இந்த போட்டோ தான் ஞாபகார்த்தமா இருக்கட்டுமேன்னு எடுத்து வச்சது. எல்லாத்தையும் சொல்றேன், ஆனா எதையும் கையில கொடுக்க மாட்டேங்கிறேன். இப்படியே சொன்னா நான் எப்படி எல்லாத்தையும் முழுசா தெரிஞ்சுக்க முடியும்? தெரிஞ்சுக்க வேண்டாம், இதை தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமும் இல்லை. இதை தெரிஞ்சுக்கிட்டு தான் நீ என்ன பண்ண போற? அதுக்கில்ல, நான் எதுக்கு தெரிஞ்சுக்கணும்னு விரும்புறேன்னா, உங்களை சந்திச்ச பிறகு இதை கூட நான் தெரிஞ்சுக்கலன்னா எப்படி? இது தெரிஞ்சுக்கிறதுனால உனக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. இந்த கதையெல்லாம் என்கிட்ட சொல்லாதீங்க. உங்களை நம்பிக்கை நாங்க வந்திருக்கவே கூடாது. அதுதான் நாங்க செஞ்ச முட்டாள்தனமே. உன்கிட்ட பேசிட்டு இருக்க நேரம் இல்ல, வெளியே வா. வரலனா என்ன செய்வே? இந்த விஷயத்தை எதுக்காக மக்கள் கிட்ட இருந்து மறைக்கிறீங்க? முதல்ல அதுக்கு பதில் சொல்ல.
சொல்லுங்க. என்ன நினைச்சிட்டு இருக்க? நீ ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. முழுசா என்னன்னு தெரிஞ்சுக்கிற வரைக்கும் யாருக்கிட்டையும் எதுவும் சொல்ல முடியாது. உன்னோட சமாதானத்தை கேட்க நான் தயாரா இல்ல. நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்ட சேர்ந்தவங்கள கூப்பிட்டு சொல்லுங்கன்னு. ஆனா நீங்க யாரும் அதை காதலே வாங்கிக்கல. என்ன உளறிட்டு இருக்க? அவங்கள எதுக்காக கூப்பிடணும்? நாங்க சொல்றத கேட்க வேண்டியது ஆர்கியாலஜிஸ்ட் வேலை. நீங்க சொல்றத கேட்க வேண்டிய அவசியம் ஆர்மிக்கு கிடையாது. இந்த மாதிரி பேசி பேசிதான் உங்க அப்பா உருப்படாம போனோம். எங்க அப்பா உங்களை மாதிரி நினைச்சிட்டீங்களா? அவர் வாழ்க்கையவே ஆராய்ச்சிக்காக தியாகம் பண்ணவர். அவரை பத்தி பேச உங்க ஒருத்தருக்கும் அருகதை கிடையாது. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன சொன்ன? ஆர்கியாலஜிஸ்ட் உன் பேச்ச கேட்கணுமா? எங்க பேச்ச கேட்காம அதிகாரத்தை பயன்படுத்தி குகைக்குள்ள வந்ததுக்கு நீங்க அனுபவிக்கதான் போறீங்க. இதோட கண்ணுக்கு சாபம். அந்த கண்ணுக்கு சாபம் விட்டு மதுரை இருந்தது, இந்த கண்ணுக்கு சாபம் விட்டு நீ இடமே இருக்கா. Thank you.
நடக்காம இருக்கணும். இது ரொம்ப மோசமான இடம், போகாத, போறியா? போ போ. நீ நிச்சயம் உயிரோடு இருக்க போறதில்ல. நான் வந்தாலும் உன்ன சண்டை போட்டு காப்பாற்ற முடியும். கரண்ட் கூட பயமுறுத்துது, இப்படி ஒரு நகமா? அப்பவே சொன்ன போகாதரா போகாதரா. எதுவும் நடக்காது, நீ தைரியமா இரு. தைரியமா வந்த உயிரை விட போறியா? இங்க என்ன நடக்குதுன்னு தெரியல. ஏதோ நடக்குதுன்னு தெரியும், என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் தான் வந்தேன். பார்க்கறதுக்கு வருவேன், ஆனா பார்க்கறதுக்கு இருக்க மாட்டேன்.
நில்லு, இதுக்குள்ள இருந்தாதான் அது கண்ணில் படாம உன்னால தப்பிக்க முடியும். நான் என்ன தப்பு பண்ண அதுகிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு? நீ சரியான அடிமுட்டா, அந்த மிருக ஒண்ணம் மொழிகிடுண்டா. அப்படின்னு நீங்களும் உள்ள வந்துருங்க. ஓடி ஒளியறது எனக்கு பிடிக்காது. நீ பத்திரமாயிரு. என்ன பண்ணிட்டு இருக்க? பயப்படாத, இன்னொரு உயிர் என் கண்ணு முன்னால போறத நான் அனுமதிக்க மாட்டேன். உயிரை கொல்ல மாட்டேன்னு மூச்சு தளருது. எனக்கு ஏதாவது ஆச்சு அப்புறம் நான் அவ்வளவுதான். என்ன வெளியே விடு, நான் சொல்றத கேளு. காப்பாத்துற காப்பாத்துறேன்னு நீயே என்ன கொண்டுடுவ போல இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் தப்புன்னு சொல்லணும்னா நம்ம ஆளுங்களதான் சொல்லணும். சும்மா இருந்தது இவங்க தான் சீங்கி விட்டாங்க. அது பயத்துல இந்த மாதிரி எல்லாம் பண்ணுது. அத நான் ஒத்துக்கிறேன். அதுக்காக உதவி எல்லாம் கொஞ்சம் ஓவரா தெரியல. உயிரெடுக்கிறேன்
எப்படி எப்படி அதுக்கு உதவ போற? முதல்ல இந்த சோல்ஜர்ஸ் கிட்ட இருந்து அதை காப்பாத்தணும், அதுக்கப்புறம் அதை பாதுகாப்பான இடத்துல கொண்டு போய் விடணும். ரொம்ப ஈஸியா சொல்லிட்டேன், ஆனா அதை செய்யணும்ல. நான் பிடிவாத காரின்னு உனக்கு தெரியும்ல. பேச மாட்டான் சொல்றா, உனக்கு என்ன ஆச்சு? வாயை திறந்து பேசடா. அவ இல்ல, இப்ப என்ன பண்ணலாம் கேப்டன்? இனிமே யார் உயிரும் போகக்கூடாது. அதுக்கு அதை கொன்னாதான் முடியும். ஆனால் அதை கொல்றது அவ்வளவு சாமான்யமான விஷயமா தெரியல. நான் இதுவரைக்கும் இந்த மாதிரி மிருகத்தை பார்த்ததே இல்லை. எஸ், இதுவரைக்கும் இந்த மாதிரி அசிங்கப்பட்டதும் இல்லை. இந்த மிருகத்தை அழிக்க முடியலன்னா காரி துப்புவாங்க. தெரியுதா? நமக்காக உயிரை கொடுத்த நம்ம நண்பர்கள் கழுத்துல போட்டிருந்தது, இத ஒவ்வொரு தடவையும் பார்க்கும்போது அந்த மிருகத்தை கொல்லணுங்கிற வெறி எனக்குள்ள அதிகமாயிட்டு இருக்க. இப்ப சொல்றேன், நான் அதை அழிச்சே தீருவேன். அதை அழிச்சாதான் நம்ம நண்பர்களுடைய ஆத்மா சாந்தி அடையும். இந்த விஷயத்துல அதிகாரிங்க சொன்னாலும் சரி, அந்த ஆண்டவனே வந்து சொன்னாலும் சரி, நான் கேட்க போறதில்ல. நடக்க போற இந்த போராட்டத்துல எனக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுனாலும் மீதி இருக்கிறவங்க அதை அழிச்சோங்கிற பெருமையோட சாகணும். பயந்தவங்க இந்த நிமிஷமே என் கிட்ட வெளிப்படையா சொல்லிட்டு போயிடுங்க. தமாஷ் பண்ணிட்டீங்களா சார்? இப்படி ஒரு வார்த்தை சொன்னதுக்கு எங்களை கூப்பிட்டு அடிச்சிருக்கலாமே. இருக்கிற வரைக்கும் இந்த உயிர் உங்களுக்கு தான் சார் சொந்தம். இதுதான் அந்த கொகையோட வரைபடம், இதுதான் நாம அழிக்க போறோம். நீ பெர்ஃபெக்டா இந்த இடத்துல பாம்பை ஃபிக்ஸ் பண்ண. ஓகே, அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த குகைக்கு பக்கத்துல பெருசா ஒரு ஆறு ஓடிக்கிட்டு இருக்க. பாம்பு பிளாஸ்ட் ஆன அடுத்த நிமிஷமே இந்த குகைக்குள்ள தண்ணி சூழ்ந்துக்கும். நீ கீரு கோல்ட், நீ என் கூட வா. நாம தாமதப்படுத்துற ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம எல்லாரும் உயிருக்கும் ஆபத்து தான். ரெடி சார், நான் ஒருத்தனே அதுக்கு சமாதி கட்டுறேன். இந்த மாதிரியான சந்தர்ப்பத்துக்காகத்தான் நான் இவ்வளவு நாளா காத்துக்கிட்டு இருந்தேன். நான் யாருங்கிறத காமிக்கிறேன். பேச்சு குரடா, ஒழுங்கா அதை கவர் பண்ணு. கிண்டலா, நான் ஒரு தடவை குறி வச்சேன்னா என் குறியிலிருந்து எவனும் தப்பிக்கவே முடியாது. வக்கிரம் பாருக்கு ஆப்பு.
போயிட்டாரு. நீ உள்ள போயிட்டு வர. சார், அந்த பொண்ணு குகைக்குள்ள வந்திருக்கா சார்? நீங்க ஊன்னு சொன்னா அவளை இப்பவே தூக்கிடுற சார். வேண்டாம், அவசரப்படாத. என்ன பண்றான்னு பாரு. உள்ள ஒரு மெழுகுவத்தியாவது எடுத்துட்டு போயிருக்கலாம். வெயிட், பாம்பை டிஃப்யூஸ் பண்ண. பண்ணு, காதா முடிஞ்சது.
அவளை சொல்ல கேட்காம ஏன் உள்ள வந்த? அதுக்கிட்ட மாட்டி இருந்தா என்ன ஆயிருக்கும்? உங்களுக்கும் எங்களுக்கும் உள்ள வித்தியாசம் இப்போவாது என்னன்னு உனக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். அந்த மிருகத்தை காப்பாத்த போறியா? உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்க? அது உயிரோட இருந்தா நாம ஒருத்தர் கூட மிஞ்ச மாட்டோம். பொம்பளை இங்க எது வரைக்கும் வரணுமோ அது வரைக்கும் தான் வரணும். எல்லாத்துலயும் மூக்க நுழைச்சா இப்படிதான் ஆகும். நான் சொன்னதை கேட்டு நீ அப்பவே போயிருந்தா இவ்வளவு உயிர் போயிருக்காதுல்ல? சந்தோஷம் தானே? உயிரோட விலை உனக்கு என்ன தெரியும்? எல்லாம் பேசிட்டீங்களா? இன்னும் ஏதாவது பேசிட்டு இருக்கா? நானும் தான் என் ஃப்ரெண்ட பறி கொடுத்துட்டு நிக்கிறேன். ஆரம்பத்திலேயே குகைக்குள்ள போகாதீங்கன்னு நான் எவ்வளவோ சொன்னேன். குகைக்குள்ள போனது நீங்க, பாம் வச்சது நீங்க, இப்படி எல்லா தப்பையும் நீங்களே பண்ணிட்டு பழி என் மேல போடுறீங்களா? உங்களை பொறுத்த வரைக்கும் பொம்பளை இவன் என்ன சொல்றதுங்கிற எண்ணம் தகுதியான பொறுப்புல இருந்தா மட்டும் போதாது. பொறுப்பை சரியா பயன்படுத்தவும் தெரிஞ்சுக்கணும். இவ்வளவு உயிர் போனதுக்கு காரணம் நானா இல்ல உங்க பிடிவாத குணமானு நல்லா நீங்களே யோசிச்சு பாருங்க. வாட்டர் சப்ளை கொடுக்கிற அண்டர் கிரவுண்ட் பம்பிங் ஸ்டேஷன் மாதிரி இருக்கு. இது அண்டர் கிரவுண்ட் ரயில்வே ட்ராக். ட்ரெயின் எதுவும் வரதுக்குள்ள நாம ஸ்டேஷனுக்கு போயிடலாம். ஒரு நிமிஷம் இருங்க. ஸ்விம்மிங்ல சாம்பியன்ல. சரி வாங்க கிளம்பலாம். வா டீம். கண்ணே சிப்போ கட்டிக்கப்பா கட்டிக்கப்பா கட்டிக்கிட்டு. ஐயோ கட்டிக்கே. இந்த கட்டிக்கிறது ஓட்டிக்கிறது எல்லாம் வீட்டுல போய் வச்சுக்கோ, இங்க வச்சுக்காத.
வெளியில சொல்லவே கூடாது. பேங்காக் செல்லும் இன்றைய கடைசி வண்டி இன்னும் சற்று நேரத்தில் இரண்டாவது பிளாட்ஃபார்மை வந்தடையும். நான் முக்கியமா பேசணும்னு சொல்றேன்ல, கூப்பிடு உங்க சூப்பர்வைசர். செகண்ட் பிளாட்ஃபார்ம் வெரி சூன். சார், நீங்க யாருன்னு தெரிஞ்சு போச்சு சார். நான் இந்த ஸ்டேஷன் கால் சார். என்ன பண்ணனும்? பேங்காக் செல்லும் இன்றைய கடைசி வண்டி இன்னும் சற்று நேரத்தில் இரண்டாவது பிளாட்ஃபார்மை வந்தடையும். The train arriving to Bangkok will reach second platform very soon. Oh.
சார் வந்துட்டார் பாத்தியா? சார் உங்களுக்கு எதுவும் ஆகலையே சார். நீங்க எப்படி தப்பிச்சு வந்துடுவீங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருந்தது. கிராய் அண்டர் கிரவுண்ட்ல எத்தனை பேர் இருக்காங்க? நம்ம ஆளுங்க 10 பேர் அனுப்பியிருக்கேன். அவங்கள மேல வர சொல்லுங்க, ஸ்டேஷனை லாக் பண்ண சொல்லுங்க. எஸ் சார். கினான் என் கண்ணை கூட. ஓகே. 135 பேசுற எல்லாரும் வெளியே வந்துருங்க சார். நான் சொல்றது கேளுங்க சார். சொல்றது கேளுங்க சார். எங்களை ஏன் சார் தடுக்கிறீங்க? நாங்க வந்து சார் என்ன பண்ணு சார். நான் சொல்றது ரொம்ப கேட்க அவங்களுக்கு ரொம்ப கேட்டப்பட்டுறேன். சந்தேகமா இருந்தா அவங்களே கேட்டு பாருங்க சார். கேட்டு பாருங்க சார். யாராவது பதில் பேசுங்க. ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? நான் பேசுறது கேக்குதா இல்லையா? Oh!
சினிமாக்கு போலாமான் கேட்டேன். அங்க போனா படம் தானே பார்க்க முடியும். கடல போனாத கடமை இசைன்னு சொல்ல வர. ஏதோ புரிஞ்சா சரி. வாயை தொடர்ந்து பதில் சொல்லுங்க. இது இவ்வளவு பெரிய ப்ராப்ளம் ஆகும் நாங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல சார். அந்த மிருகத்தை அழிச்சிட முடியும்னு தான் நினைச்சோம். ஆனா நீங்க ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டீங்க. இனிமே உயிர் சேதம் எல்லாம் ஏற்படக்கூடாது. நீங்க பொறுப்படுத்ததெல்லாம் போதும். இனி நான் பாத்துக்கிறேன். நான் பாத்துக்கிறேன்னா நாங்கெல்லாம் கையால் ஆகாதவங்களா? எந்த டிபார்ட்மெண்ட்ல சார் தப்பு நடக்கல? வார்த்தையை விடாதீங்க, அமைதியா இருங்க. சண்டை போடுறதுனால பிரயோஜனம் இல்லை. சண்டையை நிறுத்திட்டு என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாமா? இப்ப நமக்கு பிரச்சனையா இருக்கிற அந்த மிருகத்தை எப்படி அழிக்க போறோம்னு யோசிப்போம். நடந்ததையே குறை சொல்லிக்கிட்டு இல்லாம நடக்க போறத பக்காவா பிளான் பண்றதுதான் எல்லாருக்கும் நல்லது. இந்த ஆபரேஷனை மேஜர் டான் கிட்ட ஒப்படைக்கிறேன் சார். இந்த மிருகம் ஒரு அரிய வகையான மிருகம். டாக்டர் பியர் பல வருஷங்களுக்கு முன்னாடி தொல்பொருள் ஆராய்ச்சியில் ஈடுபட்டு இருக்கும் போது ஒரு பறவையோட நகத்தை கண்டுபிடிச்சார். அந்த பறவையோட நகத்தை தேடிதான் இந்த மிருகம் வந்திருக்கணும்னு நான் நினைக்கிறேன் சார். நீங்க சொல்றத நாங்க ஒத்துக்கிறோம். அந்த நகை இப்ப யார்கிட்ட இருக்கு? என்ன யோசிக்கிறீங்க? பிரச்சனை என்னன்னு தெரியும்ல, வாயை தொடர்ந்து சொல்லுங்க. அந்த நகை என்கிட்ட தான் சார் இருக்கு. சார் அந்த டாக்டரோட பொண்ணு. தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்னா நாட்டுக்கு உபயோகமா இருக்கணும். இப்படி தொல்லை கொடுக்கறவங்களா இருக்கக்கூடாது. புரிஞ்சுதா? எந்த நகத்தை தேடி அது வந்ததோ அந்த நகத்தையே பணையமா வச்சு அதை அழிக்க முயற்சி பண்ணுங்க.
பாதுகாப்புக்கு நாங்க இருக்கோம். நீ தைரியம் பாரு. நமக்கு எதிர் பில்டிங்லயும் சோல்ஜர்ஸ் இருக்காங்க. அந்த பறவை எந்த பக்கம் இருந்து வந்தாலும் சுட்டு தள்ளிடுவாங்க. ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த தாக்குதல எந்த ரேடியோ கான்டாக்டும் இல்லாம நடத்தணும் டான். ஏன்னா நம்ம யூஸ் பண்ற ஒயர்லெஸோட அதிர்வு அந்த மிருகத்தோட நரம்பு மண்டலத்தை பாதிச்சு பயங்கரமான விளைவை ஏற்படுத்தும். எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸையும் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, நீ சொல்ற மாதிரியே செய்ய. கேட்டு ரசிப்பதிலே தான் சுகம் சுகம் சுகம். மாப்பிளைக்கு நல்ல மூடு போல இருக்கு. பாட்டெல்லாம் பிரமாதப்படுது. இன்னைக்கு நல்ல மூட்ல இருக்கேன். நான் வேலைய பாட்டுல ஆரம்பிச்சாலே எதிரிக்கு பாடைய கட்ட போறேன்னு அர்த்தம். வா பக்கத்துல உட்காந்து என் மாப்பிள்ள எங்க இருக்கிறான்னு காமி. டேய் மாப்பிள்ள எங்கடி இருக்க? மாடி முன்னாடி. வந்துருச்சு.
சார்.